நாட்டில் வறுமை ஒழிப்பு நடவடிக்கைகளின் முக்கிய மைல்கல்லாக ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் திகழ்வதாக பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஜன்தன் யோஜனா திட்டம் 6 ஆண்டுகள் நிறைவு செய்வதற்கு பிரதமர் டுவிட்டரில் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திரமோடி 2014 ஆகஸ்ட் மாதம் 28 தொடங்கி வைத்த ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் இன்றுடன் 6 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. பிரதமர் தமது சுதந்திர தின உரையில் 40.35 கோடி ஜன்தன் கணக்குகளில் 22 கோடி கணக்குகள் பெண் பயனாளிகளுக்கு சொந்தமானவை என்று தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று முடக்கத்தின் போது 30,000 கோடி ரூபாய் பெண்களின் ஜன்தன் கணக்குகளில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த கொரோனா காலத்தில் பெண்களின் ஜன்தன் கணக்குகளில் மாதம் 500 ரூபாய் வீதம் பண உதவியாக செலுத்தப்பட்டு வருகிறது. பொது முடக்கம் குறிப்பாக தினக்கூலி பெறுவோருக்கு வேலைகளை இழக்க காரணமாகிவிட்டது. பண உதவி, உணவு தானியங்கள், மளிகைப் பொருட்கள் உள்ளிட்ட இலவச ரேஷன், கடன் உதவி உட்பட பிரதமர் சர்ச்சார்பு திட்டத்தின் கீழ் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை அறிவித்தது. அனைத்து குடிமக்களுக்கும் நிதி அதிகாரம் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் பிரதமர் ஜன்தன் கணக்கு திட்டம் தொடங்கப்பட்டது. 40 கோடிக்கும் மேற்பட்ட ஜன்தன் கணக்கு வைத்திருப்போர் தங்கள் கணக்குகளில் தற்போது 1,30,701 கோடி ரூபாய் வைத்துள்ளனர். 1.26 லட்சத்திற்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் குறிப்பாக கிராம பகுதிகளில் கிளையற்ற வங்கி சேவைகளை வழங்குவதில் ஈடுபட்டுள்ளனர். ஒவ்வொருவருக்கும் ஒரு அடிப்படை சேமிப்பு வங்கிக் கணக்கு இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. குறைந்தபட்ச தொகையை பராமரிக்க தேவையில்லை என்பது இந்த வங்கிக் கணக்கு திட்டத்தின் ஈர்ப்பான அம்சமாகும். மேலும் 10,000 ரூபாய் ஓவர் டிராப்ட் வசதியும் உள்ளது. பிரதமர் ஜன்தன் கணக்குகள், நேரடி பணப்பயன் மாற்றம், பிரதமர் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, அடல் பென்ஷன் யோஜனா, முத்ரா திட்டம் ஆகியவற்றை பெறுவதற்கு தகுதியானவையாகும். தமிழகத்தில் 1,08,20,801 பயனாளிகள் பிரதமர் ஜன்தன் திட்டத்தின் கீழ் பயனாளிகளாக உள்ளனர். அவர்களது வங்கிக் கணக்குகளில் 2,809 கோடி ரூபாய் உள்ளது. கொரோனா முடக்க காலத்தில் பெண்களின் ஜன்தன் கணக்குகளில் மாதம் 500 ரூபாய் செலுத்தப்படும் திட்டம் பெரும் வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து டுவிட்டரில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி, பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்திற்கு நன்றி. இதன் மூலம் பல குடும்பங்களின் எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு ஏற்பட்டுள்ளது. கிராமப்புறங்களைச் சேர்ந்த பெண்கள் இத்திட்டத்தின் மூலம் அதிகம் பயனடைந்துள்ளனர். இத்திட்டம் வெற்றியடைய பாடுபட்டவர்கள் அனைவரையும் பாராட்டுகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.